வணக்கம் நேயர்களே, இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஜெயசிங். முதலில் தலைப்பு செய்திகள். நாட்டிலேயே முதன்முறையாக நீருக்கடியில் அமைக்கப்பட்டுள்ள மெட்ரோ ரயில் சேவை கொல்கத்தாவின் எஸ்பிளனேட் ரயில் நிலையத்தில் தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. கல்பாக்கம் அணுமின் நிலைய வளாகத்தில் பாவனி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அதிவேக ஈநுலையின் கோர் முக்கிய பாகங்களை நிறுவும் பணி பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் வெற்றிகரமாக நிறைவேற்றம். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு எண்ணற்ற திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக சென்னை பாஜக கூட்டத்தில் பிரதமர் உரை. சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 100 ரூபாய் குறைகிறது. சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் மத்திய அரசு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது. சென்னை பாஜக பொதுக்கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உரை. கேலோ இந்தியா போட்டிகளில் வெற்றி வாகை சூடும் வீரர் வீராங்கனைகளுக்கு அரசு பணி மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தகவல். நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்ப பணம் பெற்றால் உறுப்பினர்கள் வழக்கிலிருந்து தப்ப முடியாது, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. நாடாளுமன்ற தேர்தலில் பணப்புழக்கத்தை அனுமதிக்க முடியாது, தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் திட்டவட்டம். இந்திய நட்சத்திர பேட்மிண்டன் வீரர் சாய் பிரணீத் சர்வதேச பேட்மிண்டன் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிப்பு. தமிழகத்தின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும் பல்வேறு திட்டங்களை ஊக்குவிக்கவும் மத்திய அரசு கோடிக்கணக்கான நிதியை வழங்கி வருகிறது என சென்னையில் நடைபெற்ற பாஜக கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். கல்பாக்கம் அணுமின் நிலைய வளாகத்தில் பாவினி நிறுவனம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அதிவேக ஈநுலையின் கோர் முக்கிய பாகங்களை நிறுவும் பணி பிரதமர் முன்னிலையில் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது. இது குறித்த காட்சிகளையும் செய்தியையும் இப்போது பார்க்கலாம். தமிழகம் வந்த பிரதமர் நரேந்திர மோடி சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க வந்தபோது அவருக்கு வழிநடிகிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பொதுக்கூட்ட மேடைக்கு வந்த பிரதமருக்கு மாநில பாஜக சார்பில் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. மாநில நிர்வாகிகள் அளித்த வரவேற்பை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்ட பிரதமர் பின்னர் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார். அப்போது தாம் தமிழகத்திற்கு வருவது தமக்கு எப்போதும் மகிழ்ச்சியும் பெருமையும் அளிப்பதாக குறிப்பிட்டார். தமிழகத்தில் உள்கட்டமைப்பை மேம்படுத்த மத்திய அரசு கோடிக்கணக்கான ரூபாய் நிதியை வழங்கி வருவதாகவும் பிரதமர் கூறினார். பாரத சர்க்கார் சென்னை ஜெய்சே சஹரோ கோ விக்சித் கர்னே கே லியே நிரந்தர் காம் கர் ரஹி ஹை. ஹமாரி சர்க்கார் த்வாரா சென்னை மே ஹஜாரோ கரோட் ருபியே கே அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரோஜெக்ட் பர் காம் கியா ஜா ரஹா ஹை. ஸ்மார்ட் சிட்டி மிஷன் ஹோ, பீனே கே பானி ஆர் சிவேஜ் மேனேஜ்மெண்ட் கே லியே அம்ரித் ஸ்கீம் ஹோ, சென்னை மெட்ரோ ஆர் சென்னை ஏர்போர்ட் ப்ரோஜெக்ட் ஹோ, ஹம்னே ஐசே கை ப்ரோஜெக்ட் கோ ஆகே படாயா ஹை. முன்னதாக கூட்டத்தில் பேசிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பிரதமர் ஒவ்வொரு முறையும் தமிழகம் வரும்போது அவருக்கு மக்களின் சார்பில் மகிழ்ச்சியுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். தமிழகத்தின் நலனில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எப்போதும் அக்கறை இருந்து வருவதாகவும் தமிழகத்தின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பல்வேறு திட்டங்களை பிரதமர் நிறைவேற்றியிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை, பிரதமரின் வருகை மாநில பாஜகவினருக்கு மட்டுமல்லாமல் தமிழக மக்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டார். இந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் ஏசி சண்முகம், ஜி கே வாசன், பாரிவேந்தர், பாஜக மூத்த தலைவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன், ஹெச் ராஜா, சட்டமன்ற உறுப்பினர் நைனா நாகேந்திரன், தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்பு சுந்தர், பாஜக மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக சென்னை வந்த பிரதமர் மோடிக்கு விமான நிலையத்தில் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. முதல் நிகழ்ச்சியாக கல்பாக்கம் சென்ற பிரதமர் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் அமைக்கப்பட்டுள்ள பாவினி ஈநுலையை பார்வையிட்டார். அப்போது ஈநுலையில் கோர் எனப்படும் முக்கிய பாகங்கள் பிரதமர் முன்னிலையில் நிறுவப்பட்டன. 500 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட பாவினி ஈநுலை தாம் உட்கொள்ளும் எரிபொருளை விட கூடுதலான எரிபொருளை வெளியேற்றும் சிறப்பு தன்மை வாய்ந்ததாகும்.
நாட்டிலேயே முதன்முறையாக நீருக்கடியில் அமைக்கப்பட்டுள்ள மெட்ரோ ரயில் சேவை, சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 100 ரூபாய் குறைப்பு, சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி பிரதமர் அறிவிப்பு, முதலாவது தேசிய படைப்பாளர் விருதுகள், ஜம்மு காஷ்மீரில் 5000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார், புனித யாத்திரை மற்றும் சுற்றுலா தலங்களை மேம்படுத்தும் திட்டம், நவகிரக கோயில்களை மேம்படுத்தும் திட்டம், தெலங்கானாவில் சுமார் 56000 கோடி ரூபாய் மற்றும் பீகாரில் 12800 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய வளர்ச்சி திட்டங்கள் என இந்த வாரம் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்ற நிகழ்ச்சிகளின் தகவல்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். நாட்டிலேயே முதன்முறையாக நீருக்கடியில் அமைக்கப்பட்டுள்ள மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். கொல்கத்தாவின் எஸ்பிளனேட் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற தொடக்க விழாவில் ஹூக்ளி நதிக்கு கீழே சுரங்கப்பாதையில் அமைக்கப்பட்டுள்ள கொல்கத்தா ஹவுரா நகரங்களை இணைக்கும் ரயில் பாதையை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து ரயில் நிலையத்தில் குழுமியிருந்த பயணிகளின் வரவேற்பையும் பிரதமர் ஏற்றுக்கொண்டார். ரயில் சேவையை தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி மெட்ரோ ரயில் ஊழியர்களுடன் ரயிலில் பயணித்தார். அப்போது மெட்ரோ ரயிலில் சென்ற பள்ளி மாணவர்களுடனும் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார். கொல்கத்தா ஹவுரா இடையே 16.6 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ரயில் பாதையில் 10.8 கிலோமீட்டர் ரயில் பாதை ஹூக்ளி நதிக்கு கீழே சுரங்கப்பாதையில் அமைக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நீருக்கு அடியில் அமைக்கப்படும் முதலாவது மெட்ரோ சேவை இதுவாகும். மேலும் கொல்கத்தாவில் நடைபெற்ற விழாவில் புனேயில் அமைக்கப்பட்டுள்ள மெட்ரோ ரயில் சேவை, கொச்சி மெட்ரோ ரயிலின் திருப்புனிதுரா ரயில் நிலையத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். கொச்சி மெட்ரோவின் விரிவாக்க திட்டத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். 15400 கோடி ரூபாய் திட்டங்களை தொடங்கி வைத்ததோடு சில திட்டப்பணிகளுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை 100 ரூபாய் குறைக்க மத்திய அரசு முடிவெடுத்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி இந்த விலை குறைப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும், இது நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான வீடுகளில் நிதிச்சுமையை கணிசமாக குறைக்கும் என்றும் கூறியுள்ளார். சமூக ஊடக எக்ஸ் தளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், சிலிண்டர் விலை குறைப்பு நடவடிக்கை நமது பெண்கள் சக்திக்கு பெரும் பயனளிக்கும் என்று தெரிவித்துள்ளார். முதலாவது தேசிய படைப்பாளர்கள் விருதை பிரதமர் நரேந்திர மோடி நேற்று வழங்கினார். புதுதில்லி பாரத மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கதை சொல்லல், சமூக மாற்ற ஆதரவு, சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை, கல்வி, கேமிங் உள்ளிட்ட களங்களில் சிறப்பையும் தாக்கத்தையும் அதிகரிக்கும் வகையில் 20 பிரிவுகளில் விருதுகள் வழங்கப்பட்டன. சமூக மாற்றத்திற்கான விருது ஜெயா கிஷோரிக்கு வழங்கப்பட்டது. விருது பெற்றவர்களுடன் பிரதமர் கலந்துரையாடினார். தங்களது படைப்பாற்றல் குறித்த அனுபவங்களை விருது பெற்றவர்கள் பிரதமருடன் பகிர்ந்து கொண்டனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் 5000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகளிலும் பிரதமர் கலந்து கொண்டு பேசினார். அப்போது ஜம்மு காஷ்மீரின் வளர்ச்சியே தமது அரசின் இலக்கு என்று கூறினார். இதனிடையே தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் புதுச்சேரியின் காரைக்கால் மாவட்டத்திலும் உள்ள நவகிரக கோவில்களை மேம்படுத்தும் திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலமாக தொடங்கி வைத்தார். இதில் புதுச்சேரி மாநில அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தெலங்கானா மாநிலம் அதிலாபாத்தில் சுமார் 56000 கோடி ரூபாய் மதிப்பிலான 30 வளர்ச்சி திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டியதோடு முடிவுற்ற திட்டங்களையும் தொடங்கி வைத்தார். தெலங்கானா அதிலாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சாலை, ரயில், மின்சாரம் ஆகியவற்றை முன்னிறுத்திய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி, சாலை மேம்பாடு மற்றும் ரயில் போக்குவரத்தில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மத்திய அரசு மேற்கொண்டு வரும் சாதனைகளை பட்டியலிட்டார். கலை கலாச்சாரம் இந்திய பாரம்பரியத்தின் பெருமையை உலகிற்கு எடுத்துரைக்கின்றன என்று சங்கீத நாடக அகாடமி விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி பேசுகையில் குறிப்பிட்டுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற சங்கீத நாடக அகாடமி விருதுகள் வழங்கும் விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்து கொண்டு 2022 மற்றும் 2023 ஆண்டுகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட 94 கலைஞர்களுக்கு விருதுகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இசை, நடனம், நாடகம் உள்ளிட்ட துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டன. விழாவில் பேசிய குடியரசுத் தலைவர், சங்கீத நாடக அகாடமி மிக சிறந்த சேவையை செய்து வருவதாக புகழாரம் சூட்டினார். ₹10,300 கோடி மதிப்பில் தேசிய அளவிலான இந்தியா செயற்கை நுண்ணறிவு திட்டத்திற்கும், மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு 4% அகவிலைப்படி உயர்த்தவும்,
பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு. பங்களாதேஷ், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளுக்கு வெங்காயம் ஏற்றுமதி செய்ய அனுமதி, மத்திய அரசு அறிவிப்பு உள்ளிட்ட செய்திகளை இப்போது பார்க்கலாம். புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை பின்னர் செய்தியாளர்களிடம் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். அப்போது சமையல் எரிவாயு திட்ட மானியத்தை ஓராண்டு நீட்டிப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருப்பதாக அவர் கூறினார். மேலும் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு 4% அகவிலைப்படி உயர்த்தவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. ஜனவரி முதல் தேதியிலிருந்து அகவிலைப்படி 4% உயர்த்த ஒப்புதல் வழங்கியிருப்பதாக பியூஷ் கோயல் கூறினார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுக்கு 64,400 டன் வெங்காயத்தை ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் பங்களாதேஷ் நாட்டிற்கு 50,000 டன் வெங்காயம் ஏற்றுமதி செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு 14,400 டன் வெங்காயம் ஏற்றுமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இரண்டு நாடுகளுக்கும் தேசிய கூட்டுறவு ஏற்றுமதி நிறுவனத்தின் மூலம் இந்த வெங்காயம் ஏற்றுமதி செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் வெங்காயம் ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் நாடு முழுவதும் 1 கோடி வீடுகளில் செயல்படுத்தப்பட உள்ளது. இது குறித்து எமது செய்தியாளர் ராஜகோபாலன் தரும் தகவல்களை பார்ப்போம். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் வந்து நாடு முழுவதும் 1 கோடி வீடுகளில் செயல்படுத்தப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த இதுக்காக மத்திய அரசு பார்த்தீங்கன்னா 75,000 கோடி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்காங்க. இந்த மின் திட்டத்தினால என்னென்ன பயன் அப்படிங்கிறத பத்தி நான் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா 1 KV எத்தனை எவ்வளவு ரூபாய் மானியம் அறிவிக்கப்பட்டிருக்கு, எத்தனை கேவிக்கு எவ்வளவு ரூபாய் மானியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 KV 1 கிலோவாட் மின்சார உற்பத்தி நீங்க உங்க வீட்டு மாடியில பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து 30,000 ரூபாய் மானியம் அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி 2 KV 2 கிலோவாட் மின்சாரம் உற்பத்தி செஞ்சீங்கன்னா 60,000 ரூபாய் மானியம் தருவாங்க. அதே மாதிரி 3 கிலோவாட்லேருந்து எத்தனை கிலோவாட் வேணாலும் அது உங்களுடைய இஷ்டம், உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் மின்சார தேவைக்கு ஏற்ப அது நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் மத்திய அரசு வந்து மொத்தமாக 72,000 ரூபாய் வந்து மின்சார மானியமாக வழங்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இதனால் அதாவது மின் தகட உற்பத்தி செய்கிறது, அதை பராமரிக்கிறது, அதை இதுக்காக வந்து பல வேலை வாய்ப்புகள் வந்து உருவாக்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இது வந்து மொத்தம் 1 கோடி வீடுகளில் வந்து செயல்படுத்தப்படும். இது வந்து தன்னுடைய வீடுகளில் மின்சார தேவையை பூர்த்தி செஞ்சதுக்கு அப்புறம் தன்னுடைய மின் அக்கௌண்ட்டில் வந்து இது வந்து வரவு வைக்கப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மாதம் மாதம் 300 யூனிட் இதுக்கு வந்து மின்சாரம் வந்து இலவசமாக மத்திய அரசு கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 200 யூனிட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், பாக்கி 100 யூனிட் வந்து நம்ம மின்சார அக்கௌண்ட்ல வந்து வரவு வைக்கப்படும். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா suryagar.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் போயிட்டு முதல்ல உங்கள் மாநிலத்தை செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கிட்டு மின் நுகர்வோர் என்ன கரெக்டாக செலக்ட் பண்ணிடணும். இப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடலாம். இது அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் வந்து அவங்க மானியத்தை வழங்குவாங்க. நீங்கள் எத்தனை கிலோவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறீங்கிறத பொறுத்து உங்களுக்கு மானியம் வழங்குவாங்க. அது வந்து 7 நாள்லேருந்து அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் 7 நாள்லேருந்து 30 நாளுக்குள்ள இந்த மானிய தொகை வந்து உங்கள் கணக்கில் பேங்க் அக்கௌண்ட்டில் வரும். பல்வேறு துறைகளில் இந்தியா ஜப்பான் இணைந்து செயல்படும் டோக்கியோவில் நடைபெற்ற மாநாட்டில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உரை. இந்தியா தென்கொரியா இடையே பாதுகாப்பு, பொருளாதாரம் உள்ளிட்ட துறைகளில் நீடிக்கும் நல்லுறவுகள். அமைச்சர் ஜெய்சங்கர் பெருமிதம் குறித்த செய்திகளை இப்போது பார்க்கலாம். 3 நாள் பயணமாக ஜப்பான் சென்ற வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் டோக்கியோவில் நடைபெற்ற ரைஸ்னா வட்டமேஜி மாநாட்டில் பங்கேற்றார். அப்போது பேசிய மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர், நமது நாட்டின் வேகமான மாற்றம் என்பது இந்தியாவை மேலும் சாதகமான நம்பிக்கையான கூட்டாளராக மாற்றும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். சர்வதேச அளவிலான சவால்களை எதிர்கொள்ள இந்தியா ஜப்பான் 2 நாடுகளும் சர்வதேச கூட்டமைப்பில் சிறப்பு உத்திகளை மேற்கொண்டிருப்பதாக கூறினார். சர்வதேச அளவிலான சவால்களை எதிர்கொள்ள இந்தியா ஜப்பான் 2 நாடுகளும் சர்வதேச கூட்டமைப்பில் சிறப்பு உத்திகளை மேற்கொண்டிருப்பதாக கூறினார். இதனைத் தொடர்ந்து டோக்கியோவில் ஜப்பான் வெளியுறவுத்துறை அமைச்சர் கமிகவா யோகோவுடன் அவர் இருதரப்பு உறவுகள் குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர்.
அப்போது பொருளாதார ஒத்துழைப்பில் இந்தியாவும் ஜப்பானும் இணைந்து செயல்பட முடிவு செய்திருப்பதாக அவர்கள் கூறினார். தென்கொரியா மற்றும் இந்தியா இடையே பொருளாதாரம் உள்ளிட்ட துறைகளில் நல்ல உறவுகள் நீடித்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். தென்கொரியாவில் அரசுமுறை பயணம் மேற்கொண்ட அவர் சியோலில் உள்ள KNTA அகாடமியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது பேசிய ஜெய்சங்கர் இந்தியா தென்கொரியா இடையே அரசியல் ரீதியாக நல்ல புரிந்துணர்வுகள் உள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். நவீன வரலாற்றில் இரண்டு நாடுகளும் பல புதிய சாதனைகளை நிகழ்த்தியிருப்பதாகவும் விலை உயர்வுகளை கட்டுப்படுத்துதல் உள்ளிட்ட பல விவகாரங்களில் இரு நாடுகளும் நல்ல பணிகளை செய்திருப்பதாகவும் அமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். இந்திய ராணுவ ஆயுதங்கள் உற்பத்தியில் உள்நாட்டு தயாரிப்புகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இந்திய கடற்படை நம்பகமானதாக மாறி வருவது குறித்து அமைச்சர் பெருமிதம் குறித்த செய்திகளை இப்போது காணலாம். புதுதில்லியில் பாதுகாப்புத்துறை தொடர்பான கண்காட்சியை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொடங்கி வைத்தார். அப்போது புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய ஆயுதங்களை தயாரிக்க இந்தியா அதிக முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார். இந்திய ராணுவத்திற்கு தேவையான அனைத்து உபகரணங்கள் மற்றும் ஆயுதங்களை உள்நாட்டில் தயாரிப்பதன் மூலம் இளைஞர்களின் திறமைகளை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இந்திய கடற்படை நம்பகத்தன்மை வாய்ந்ததாக செயல்படுவதாக அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கோவா அருகே கடலில் INS விக்ரமாதித்யா கப்பலில் நடைபெற்ற கமாண்டர்கள் கருத்தரங்கில் பேசிய அவர், இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் அமைதி மற்றும் வளர்ச்சிக்கு இந்திய கடற்படை பங்காற்றி வருவதற்கு பாராட்டு தெரிவித்தார். மேலும் தீவிரவாத அமைப்புகளிடமிருந்து வணிக கப்பல்களை பாதுகாப்பதில் உரிய தருணத்தில் இந்திய கடற்படை பதிலடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நாடாளுமன்றத்தில் மற்றும் சட்டப்பேரவைகளில் கேள்வி எழுப்பவோ வாக்களிக்கவோ பணம் பெறும் உறுப்பினர்கள் வழக்கின் விசாரணையில் இருந்து தப்ப முடியாது என உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு அளித்துள்ளது. மற்றொரு வழக்கில் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் கூறிய கருத்துக்கு உச்சநீதிமன்றம் ஆட்சேபம் தெரிவித்துள்ளது. தலைமை நீதிபதி DY சந்திரசூட் தலைமையிலான 7 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பவோ வாக்களிக்கவோ பணம் பெறும் உறுப்பினர்கள் வழக்கின் விசாரணையிலிருந்து தப்ப முடியாது என்று தீர்ப்பளித்துள்ளது. அதில் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பணம் பெறுவது குற்றம் என்று நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். லஞ்சம் பெறுவது பொது வாழ்க்கையில் நேர்மையை சீர்குலைக்கும் செயல் என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டுள்ளனர். அதே நேரத்தில் உறுப்பினர்களுக்கு விலக்கு அளித்து கடந்த 1998 5 நீதிபதிகள் அரசியல் சாசன அமர்வால் அளிக்கப்பட்ட தீர்ப்பு முரணாக இருப்பதாகவும் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் லஞ்சம் பெற்றால் விசாரணையிலிருந்து தப்ப முடியாது என்றும் நீதிபதிகள் கூறியுள்ளனர். சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் கூறிய கருத்திற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா மற்றும் திபங்கர் தத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்தை உதயநிதி ஸ்டாலின் தவறாக பயன்படுத்தியது ஏன் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். ஒரு அமைச்சர் தனது பொறுப்பை உணர்ந்து விளைவுகள் என்ன ஏற்படும் என்பதை அறிந்து எதையும் பேச வேண்டும் என்று கூறிய நீதிபதிகள் சனாதனம் குறித்து உதயநிதி ஸ்டாலின் பேசியதன் மூலம் புதிய சர்ச்சையை உருவாக்கியிருப்பதாக கண்டனம் தெரிவித்தனர். கடந்த ஆண்டு செப்டம்பர் 2 சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் சனாதனம் குறித்து உதயநிதி ஸ்டாலின் சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற தேர்தலில் பணப்புழக்கம் மற்றும் வன்முறைகளுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்க முடியாது என தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தில் நாடாளுமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் முக்கிய ஆலோசனை நடத்தினார். கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி, மாநில தலைமைச் செயலாளர், மாநில காவல்துறை உயரதிகாரிகள், அரசியல் கட்சியினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார், தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் கண்டிப்பான உத்தரவுகளை பிறப்பித்திருப்பதாகவும் அதன்படி வன்முறைகள் எதுவும் நிகழாமல் அமைதியாக தேர்தல் நடத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருப்பதாக குறிப்பிட்டார். தேர்தலில் பணப்புழக்கம் நடைபெறுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் அவர் உறுதிபட கூறினார்.
கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி வாகை சூடும் வீரர் வீராங்கனைகளுக்கு அரசு பணி. மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தகவல். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர், கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்ளும் வீரர் வீராங்கனைகளுக்கு அரசு பணிகளில் வாய்ப்பளிக்கப்படும் என்று தெரிவித்தார். தற்போது விளையாட்டுத் துறையில் இந்தியா உலக அளவில் சிறப்பான இடத்தை பெற்று வருவதாகவும், கிராமப்புறங்களிலிருந்தும் சிறந்த வீரர் வீராங்கனைகள் சர்வதேச போட்டிகளில் பங்கெடுத்து தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் கூறினார். புதுச்சேரி சிறுமி வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் மக்கள் மத்தியில் பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. இது குறித்த செய்தியை ராஜகோபாலன் மேலும் தருகிறார். புதுச்சேரி சிறுமி வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரம் வந்து பொதுமக்கள் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த 9 வயது சிறுமி மார்ச் 2ஆம் தேதி வந்து காணாமல் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பெற்றோர்கள் வந்து காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்து 72 மணி நேரம் கழித்து தான் அந்த பெண் வந்து அவங்க வீட்டிலேருந்து அருகில் இருக்கக்கூடிய வாய்க்காலில் கை கால்கள் கட்டப்பட்டு சாக்கு மூட்டையில் வந்து சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு பல்வேறு கண்டனங்கள் வந்து நாடு முழுவதும் எழுந்தது. முக்கியமாக அந்த மாநிலத்தோடைய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து இது வந்து மன்னிக்கவே முடியாத குற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சிறுமியோடைய குடும்பத்துக்கு நாங்கள் துணை நிற்போம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. மேலும் ஒரு விஷயத்தை வந்து நம்ம பெண்கள் வந்து எங்கே போகிறோம் எங்கே வராங்க அப்படிங்கிற கண்காணிக்கிற நாம ஆண்கள் வந்து 2 மணிக்கு வந்தால் கூட நம்ம வந்து கண்டிக்கிறது இல்லை. ஸோ வந்து பாரபட்சம் பார்க்காம பிள்ளைகளை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வலியுறுத்தி இருக்காங்க. மேலும் அந்த பெண்ணுக்கு வந்து விரைவு நீதிமன்றத்தை அணுகி அந்த பெண்ணுக்கு விரைவில் நீதி கிடைக்க வழிவகை செய்யப்படும் அப்படின்னு உறுதி செஞ்சுருக்காங்க. அந்த குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனிடையில் அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் ரங்கசாமி 20 லட்சம் ரூபாய் அந்த சிறுமியின் பெற்றோர்கள் குடும்பத்திற்கு நிவாரண உதவி வழங்கியிருக்காங்க. உண்மையாகவே இது போன்ற சம்பவம் விவகாரங்கள்லாம் மீண்டும் நடைபெறக்கூடாது அப்படிங்கிறதா பொதுமக்களுடைய வேண்டுதலாகவும் பிரார்த்தனையாகவும் இருக்கு. பெங்களூரு சிறை வன்முறை வழக்கு தொடர்பாக 7 மாநிலங்களில் தேசிய புலனாய்வு முகமை சோதனை மற்றும் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள தனியார் உணவு விடுதியில் நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதல் தொடர்பாக தகவல் அளிப்போருக்கு 10 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்படும் என தேசிய புலனாய்வு முகமை அறிவித்துள்ளது. கர்நாடகத்தைச் சேர்ந்த லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதியால் பெங்களூரு சிறையில் வன்முறை நிகழ்ந்தது. இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வரும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் 7 மாநிலங்களில் சோதனை மேற்கொண்டனர். மொத்தம் 17 இடங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த வழக்கில் தேசிய புலனாய்வு முகமை 8 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது குறிப்பிடத்தக்கது. பெங்களூருவில் உள்ள தனியார் உணவு விடுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திடீரென வெடிகுண்டு வெடித்து சிதறியது. இதில் பலர் படுகாயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த பெங்களூரு காவல்துறை தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. இந்நிலையில் இந்த வழக்கை மத்திய உள்துறை அமைச்சகம் தேசிய புலனாய்வு முகமை விசாரணை நடத்த அனுமதி வழங்கியது. இதையடுத்து விசாரணையை தொடங்கியுள்ள தேசிய புலனாய்வு முகமை இந்த வெடிகுண்டு தாக்குதல் தொடர்பாக தகவல் அளிப்பவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளது. மேலும் தகவல் அளிப்பவர்களின் விவரங்கள் ரகசியமாக வைக்கப்படும் என்றும் தேசிய புலனாய்வு முகமை உறுதியளித்துள்ளது. இனஸ் 334 என்னும் முதலாவது ஹெலிகாப்டர் படைப்பிரிவு இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டது. கடற்படை தளபதி அட்மிரல் ஹரிகுமார் தலைமையில் இந்நிகழ்வு நடைபெற்றது. கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள தெற்கு கடற்படை கட்டளையின் INS கருடாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கடற்படை தளபதி அட்மிரல் ஹரிகுமார் முன்னிலையில் INAS 334 என்னும் முதலாவது ஹெலிகாப்டர் படைப்பிரிவு இணைக்கப்பட்டது. இந்த ஹெலிகாப்டர் படைப்பிரிவில் பன்முகத்திறன் கொண்ட MH-60R சிஹாக் எனும் ஹெலிகாப்டரும் இணைக்கப்பட்டது. இந்த ஹெலிகாப்டர் அமெரிக்காவிலிருந்து கொள்முதல் செய்யப்பட்டதாகும். இந்த நிகழ்ச்சியில் பேசிய கடற்படை தளபதி அட்மிரல் ஹரிகுமார், பன்முகத்திறன் கொண்ட ஹெலிகாப்டர் கடற்படையில் இணைக்கப்பட்டதன் மூலம் நாட்டின் தற்காப்பு வலிமை மேலும் அதிகரித்திருப்பதாக கூறினார். அத்திப்பட்டு வடசென்னை அனல் மின் நிலையத்தின் 3ஆம் நிலையில் புதிய அனல் மின் நிலையம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார்.
அத்திப்பட்டு வடசென்னை அனல்மின் நிலையத்தின் 3 புதிய அனல்மின் நிலையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். 10,158 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட இந்த அனல்மின் நிலையம் 800 MW மின்சாரத்தை தயாரிக்கும் திறன் கொண்டதாகும். மின் உற்பத்தி அலகை தொடங்கி வைத்த முதலமைச்சர் அனல்மின் நிலைய கட்டுமானங்களை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். வரும் நாடாளுமன்ற தேர்தல் களம் தமிழகத்தில் சூடுபிடித்துள்ளது. திமுக, அஇஅதிமுக, பாஜக கட்சிகள் அவற்றின் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தீவிரப்படுத்தியுள்ளன. இது குறித்த தொகுப்பை இப்போது ராஜகோபாலன் வழங்குகிறார். மக்களவை தேர்தல் வந்து விரைவில் அந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்படுது. அந்தந்த மாநிலங்கள்லையும் அந்தந்த அரசியல் கட்சிகள் வந்து பரபரப்பாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க கூட்டணிகளுக்காக. ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, போன வாரம் அதிமுகவை எடுத்துக்கிட்டோன்னா, அதிமுகவுடன் தேமுதிகவும் வந்து கூட்டணி உறுதி செஞ்சுருக்காங்க. அதற்கு அடுத்தவ புதிய தமிழகம் கட்சியும் நாங்கள் வந்து அதிமுகவோட தான் கூட்டணியில் இருக்கோம் அப்படிங்கிறத உறுதி செஞ்சுருக்காங்க. இதற்கு அடுத்தபடியாக வந்து பாஜக பார்த்தீங்கன்னா, அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி நாங்கள் வந்து பாஜகவோட கூட்டணியில் இருக்கோம் அப்படிங்கிறத உறுதி செஞ்சுருக்காங்க. சரத்குமார், அதன் தலைவர், அந்த கட்சியுடைய தலைவர் சரத்குமார் வந்து இதை அறிவிச்சிருக்காரு. ரொம்ப நாளாக இழுபறியிலேயே இருந்துட்டு வந்த திமுக கூட்டணியுடைய விசிக மதிமுக தொகுதி பங்கீடு வந்து முடிவாயிருக்கு. நேத்தி தான் அதனுடைய அறிவிப்பு வந்து வெளியாச்சு. பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து அந்த தொகுதியில் தான் போட்டிட்டு இருந்தாங்க விசிக. விழுப்புரம் மற்றும் சிதம்பரம் தொகுதியை ஒதுக்கி 2 வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. மதிமுக பார்த்தீங்கன்னா, 1 வந்து முடிவு செஞ்சுருக்காங்க. என்ன தொகுதி அப்படிங்கிறத பின்னர் தான் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேசிய அளவில் பாஜக வந்து முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை வந்து வெளியிட்டிருந்தாங்க. 195 வேட்பாளர்கள் அதில் வந்து இடம்பெற்றிருந்தாங்க. அதில் வாரணாசியில் பிரதமர் நரேந்திர மோடி வந்து போட்டியிடுறார். அதே மாதிரி நேத்திக்கு காங்கிரஸுடைய முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் வந்து வெளிவந்தது. அதில் 39 வேட்பாளர்கள் பட்டியல் அடங்கி இருந்தது. இன்னைக்கு வந்து இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து தமிழகத்தில் காங்கிரஸுக்கு என்ன எத்தனை தொகுதி அப்படிங்கிறதும் முடிவாயிடும் அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழகத்தில் 2024-25 கல்வியாண்டில் 6 சேரும் மாணாக்கர்களுக்கு பள்ளியிலேயே வங்கி கணக்குகள் தொடங்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். வரும் 2024-25 கல்வியாண்டில் தமிழ்நாட்டில் அனைத்து வகை பள்ளிகளிலும் 6 சேரும் மாணவர்களுக்கு புதிதாக வங்கிக் கணக்கு தொடங்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், வங்கிக் கணக்கு தொடங்கப்படும் அதே தருணத்தில் ஆதார் புதுப்பித்தல் செய்யப்பட்டு ஆதார் பதிவினை வங்கிக் கணக்குடன் இணைக்கும் பணிகளும் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய நட்சத்திர பேட்மிண்டன் வீரர் சாய் பிரணீத் சர்வதேச பேட்மிண்டன் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். 2020 டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா சார்பில் பங்கேற்றவர் இந்திய நட்சத்திர பேட்மிண்டன் வீரர் சாய் பிரணீத். இந்த போட்டியின் போது ஏற்பட்ட காயம் காரணமாக நீண்ட காலமாக அவதிப்பட்டு வருவதால் சர்வதேச பேட்மிண்டன் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். தமது முடிவை சமூக வலைதள பதிவின் மூலம் சாய் பிரணீத் அறிவித்துள்ளார். தமது 24 பேட்மிண்டன் வாழ்க்கையில் உலக சாம்பியன்ஷிப் பேட்மிண்டன் தொடரில் வெண்கலப் பதக்கம், 2017 சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்டம் ஆகியவற்றை சாய் பிரணீத் வென்றுள்ளார். இதைத் தொடர்ந்து அமெரிக்காவில் உள்ள ட்ரையாங்கிள் பேட்மிண்டன் அகாடமியின் தலைமை பயிற்சியாளராக அடுத்த மாதம் பொறுப்பேற்க உள்ளார். நேயர்களே, இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் வரும் சனிக்கிழமை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.